இந்த தலைவலி அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த தலைவலி வந்துட்டோம்னா ஒரே வார்த்தையில் தான் சொல்லுவான், எனக்கு தலைவலிக்குது அப்படின்னு சொல்லுவான். ஆனால் உடல் ரீதியில் மன ரீதியில் இந்த தலைவலியினால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இதற்கு வந்து மருந்து இல்லாத மனோதத்துவ சிகிச்சை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற விழிப்புணர்வு தான் இது. பெரும்பாலும் பிரச்சனை வரும்போது மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த பிரச்சனைக்கான ஒரே தீர்வு ஒரே வினாடியில் கிடைக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் பிரச்சனை என்பது நீண்ட கால தொடர்ச்சியினுடைய இன்றைய நிலைதான் அப்படிங்கிறது புரிய மாட்டேங்கிறது. அப்போ முதல்ல வந்து தலைவலியில் வந்துச்சுன்னா என்னென்ன பிரச்சனைகள் உடலில் ஏற்படுது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல வந்து நெற்றி பகுதியில் வந்து தலைவலிக்கும். அந்த நெற்றி பகுதியில் தலை வலித்த பின்னாடி அதனுடைய எக்ஸ்டென்ஷனாக வந்து மண்டையினுடைய தலையினுடைய நடுப்பகுதிக்கும், பின்பு அதே ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து தொண்டை பகுதியிலையும் வலி ஏற்படும். தொடர்ந்து வந்து கவனிக்க முடியாது. தொடர்ந்து கவனிக்கும் போது குட்டாய் வந்துக்கிட்டே இருக்கும். சில சமயங்களில் வந்து சளி பிடிச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி மூக்கில் நீர் வடியும், மூக்கில் வந்து தண்ணியாட்ட வடியும். அதே மாதிரி சில சமயங்கள் என்னென்னா காதில் வந்து வலி ஏற்படும், கழுத்து பகுதியிலையும் வலி ஏற்படும். இந்த சமயத்தில் சிறு சிறு சப்தங்கள் கூட கோபத்தை உண்டாக்கும். அதே மாதிரி யாரோ ஒருத்தர்கிட்ட பேசுறதுக்கும் பிடிக்காது, யாரோ ஒருத்தர் வந்து பேசினாலும் பிடிக்காது, எதையுமே வந்து கவனிக்க முடியாது. அதே சமயத்தில் வந்து நம்ம படுக்கணும், ரெஸ்ட் எடுப்போம். அந்த சமயத்தில் வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு செய்தி வரும் அல்லது ஃபோன் வந்தால் கூட நம்மளால் அதோடு இணைந்து என்ன நடக்கும்னு கேட்க முடியாது, பயங்கர கோபமாக வரும். இதனுடைய அடுத்த நிலையாக வந்து பசி சில சமயங்களில் அதிகமாகும், சில சமயத்தில் வந்து பசி குறைஞ்சு வயிற்றில் கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகி சில சமயத்தில் வாமிட்டிங் சென்சேஷன் க்ரியேட் ஆகும். அதே சமயத்தில் வந்து படபடப்பு ஏற்படும். சில சமயங்களில் வந்து டக்குன்னு வேர்க்க ஆரம்பிச்சிடும், உடம்புலாம் குப்புன்னு வேர்க்க ஆரம்பிச்சிடும். சில சமயத்தில் வந்து டாய்லெட் சென்சேஷன் க்ரியேட் ஆகும். வயிற்றில் வந்து என்னென்னா வயிற்றில் கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆன மாதிரி ஒன்று க்ரியேட் ஆகும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உட்கார முடியாது, அதே சமயத்தில் படுக்க முடியாது, கண்களை மூடனா நல்லா இருக்குன்னு தோணும். ஆனால் சில சமயத்தில் வந்து கண்ணை மூடவே முடியாது, கண்ணை மூடனா நல்லா இருக்குன்னு தோணும். அதுதான் அந்த நிகழ்வாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து சில சமயங்களில் வந்து தண்ணி குடிக்கணும்னு தோணும், ஆனால் குடிக்க முடியாது, அதில் கவனம் போகாது. அதாவது படுக்கிறதா உட்கார்றதா நடக்கிறதா அப்படின்னு ஒன்றுமே தெரியாது, ஒரு இரிட்டேஷனாக வரும். ஸோ இந்த சமயத்தில் என்ன செய்கிறாங்கன்னா சிம்பிளாக வந்து ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க, எனக்கு என்ன பண்ணுவதுனே தெரியல அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து இன்றைக்கி நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு பல்வேறு உளவியல் ரீதியில் காரணங்கள் இருக்கும், நடத்தி ரீதியான காரணங்கள் இருக்கும், வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எதிர்பாராத நிகழ்வுகளும் காரணமாக இருக்கும். அப்போ நாங்கள் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் இந்த மாதிரி தொடர் தலைவலி அல்லது காலையில் ஏற்படும் தலைவலி அல்லது நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய தலைவலி இவற்றுக்குண்டான காரணங்களை முதல்ல கண்டறிகிறோம். காரணங்களை கண்டறியறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், உடனே எவ்வளோ உடனே கண்டுபிடிக்க முடியாது. அதற்கு குறைஞ்சபட்சம் கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரமோ அல்லது ரெண்டு வாரமோ வீக்லி ஒன்ஸ் வர சொல்லி அந்த சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட பல்வேறு ஆங்கிளில் வந்து மன ஆய்வு செஞ்சு அதுக்கப்புறம்தான் அந்த தலைவலி அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை வந்து மருந்து இல்லாத மனோதத்துவம் மூலமாக தீர்த்துடுறோம். இப்போ கேட்கலாம், எப்படி மனோதத்துவம் மூலம் தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது உடலே வந்து நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க, ஒரு மின்சாரம் தான். அந்த மின்சாரம் வந்து சரியான முறையில், அதாவது எலக்ட்ரிக்கல் இம்பல்சன் அப்படின்னு சொல்கிறோம், அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்சன் அது வந்து சரியாக போகலினாலும் அல்லது தடைபட்டாலும் உடலில் பிரச்சனை ஏற்படும். இதுதான் விஷயம். சில சமயத்தில் மயக்கம் வர்றது மாதிரி தோன்றதும் அல்லது அல்லது படபடப்பு அதிகமாகிறதும் இந்த மனதில் ஏற்படக்கூடிய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால் ஏற்படக்கூடிய தூண்டல் தான் அது காரணம். அதனால் வந்து அந்த எதுனாலேன்னு கண்டுபிடிச்சு பார்த்தோன்னா சீக்கிரம் குணமாக முடியும். நிறைய பேருக்கு வந்து இது எப்படி குணமாகும் அப்படின்லாம் கேட்குறாங்களே தவிர, குணமாகிறது எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையில்லை, குணமாகணுமா வேண்டாமாங்கிறது உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு இதற்கான சரியான உளவியல் சார்ந்த மருந்தில் மனதுக்கு சிகிச்சை எடுத்துக்கொண்டால் நீண்ட நாள் தலைவலி பிரச்சனையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொண்டு நீங்கள் இயல்பான வாழ்க்கையில் ஈடுபட முடியும்.